மத்திய மாநில அரசின் சூப்பரான அறிவிப்புகள் எல்லாம் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. தாம்பரம் மாநகராட்சியை அமைத்து உருவாக்குவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டசபையில பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் அமைச்சர் கே என் நேரு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டாரு. இதன்படி தாம்பரத்தை மாநகராட்சியை அறிவித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாம்பரம் மாநகராட்சி அமைப்பதற்காக தாம்பரம், பல்லவபுரம், பம்மல், செம்பாக்கம், அனகாபுத்தூர் ஆகிய நான்கு நகராட்சிகளை இணைத்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. சிட்லப்பாக்கம், மாடம்பாக்கம், பெருங்களத்தூர், தீர்க்கங்கரணை, திருநீர்மலை ஆகிய அஞ்சு பேரூராட்சிகளும் தாம்பரம் மாநகராட்சி அமைப்பதற்காக இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்க 56,000 காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். தற்போது இருக்கும் பணியாளர்களை கொண்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொன்னாரு. மின்சார வாரியத்தில் 1.46 லட்சம் பணியிடங்கள் இருக்கு. இதில் 56,000 பணியிடங்கள் காலியா இருக்கு. இவை விரைவில் நிரப்பப்படும். தற்போதைக்கு உள்ள ஊழியர்களை வச்சு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. தற்போது அனைத்து வீடுகளிலும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்த அமைச்சர் நேரடியா கணக்கிட்டு எடுக்கும் பணிக்கு 50% ஊழியர்கள் மட்டும் இருக்கிறதா சொன்னாரு. மின்துறையின் 9498794987 வாயிலா புகார்கள் பெறப்பட்டு நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்காரு. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழகத்துல 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளை திறப்பது குறித்து 15ஆம் தேதி அரசுக்கு பள்ளி கல்வித்துறை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருப்பதா அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கைக்கு அப்புறம் கொரோனா சூழலை ஆராய்ச்சி பள்ளிகள் திறப்பு பற்றி முதல்வர் முடிவெடுப்பார்னு சொன்னாரு. மேலும் பள்ளிகளில் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் வருகை, தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை குறித்து முதலமைச்சரிடம் வரும் 15ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யப்படுறதா அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். அடுத்த தகவல் என்னன்னா, நாட்டில் சமையல் எண்ணெயோட விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்துற நடவடிக்கையா அதன் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்படுவதா மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதனால சில்லறை விற்பனையில அதன் விலை 1 லிட்டருக்கு 5 ரூபாய் வரைக்கும் குறைய வாய்ப்பிருக்கு. செப்டம்பர் 11 முதல் அடுத்த உத்தரவு வரும் வரை இந்த எண்ணெய்களின் சுங்க வரிகளை குறைக்க நிதியமைச்சகம் உத்தரவிட்டிருக்காங்க. நாட்டின் சில்லறை சமையல் எண்ணெய் விலை கடந்த 1 வருடத்துல 41%-50% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. சமையல் எண்ணெய்களின் விலையை கட்டுப்படுத்த மொத்த விற்பனையாளர்கள், ஆலைகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல பதுக்கல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சகம் மாநிலங்களுக்கு அறிவுறுத்தியது மட்டும் இல்லாம, சில்லறை விற்பனையாளர்கள் அனைத்து சமையல் எண்ணெய் பிராண்டுகளின் விலைகளையும் வெளிப்படையா காட்டுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. அடுத்த தகவல் என்னன்னா, தனியார் பள்ளிகளுக்கு ஆரம்ப மற்றும் தொடர் அங்கீகாரம் இஎம்ஐஎஸ் வெப்சைட் வாயிலா ஆன்லைனில் வழங்க அரசாணை வெளியீடு. பள்ளிகளுக்கான அங்கீகாரம் இணைய வழியில் வழங்குதல் அனைத்து அரசு நிதியுதவி, பகுதி நிதியுதவி, சுயநிதி பள்ளிகளில் தொடக்க, ஆரம்ப, தொடர் அங்கீகாரம், பிற வாரிய பள்ளிகளில் சார்பான தடையின்மை சான்று, அங்கீகாரம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை எளிமையாக்கி இணைய வழியே ஒளிவு மறைவின்றி பெறத்தக்க வகையில கல்வி தகவல் மேலாண்மை முறைமை வாயிலா மென்பொருள் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். அடுத்த தகவல் என்னன்னா, நகைக்கடல் தள்ளுபடி. சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கடைசி நாளான நாளை அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. சமீபத்துல செய்தியாளர்களை சந்திச்ச அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கப்பட்ட கடன் தள்ளுபடி குறித்து இன்னும் 3 இல்லைன்னா 4 நாட்கள்ல முதல்வர் அறிவிப்பார்னு சொன்னாரு. இதுக்கிடையில கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரி நகைக்கடன் வாங்கினவங்களோட விவரங்கள் கூட்டுறவுத்துறை சேகரித்துள்ளது. அதுல 61 லட்சம் பேர் சுமார் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வாங்கி இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. தமிழகத்துல விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கு. அதுக்கு முன்னாடி நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டா அது தங்களுக்கு சாதகமா இருக்கும்னு திமுக தரப்புல நம்பப்படுது. தற்போது தமிழக சட்டமன்றத்துல பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருது. உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு அடுத்த சில நாட்கள்ல வெளியாகும்ட்டு எதிர்பார்க்கப்படுறதுனால அதுக்கு முன்னாடி கடைசி நாளான நாளை திட்டம், வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள், துறை, பொதுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, மாநில சட்டசபை, ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, நிதித்துறை, மனிதவள மேலாண்மை துறை ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதமும் துறை சார்ந்த அறிவிப்புகளும் வெளியாக இருக்கு. இதுல 110 விதியின் கீழ் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பா அறிவிப்பை முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிடுவார்னு சொல்லப்படுது. அடுத்த தகவல் என்னன்னா, திருமலையில சாமி தரிசனம் செய்ய இலவச டோக்கன்கள் யாருக்கெல்லாம் கிடைக்கும்ட்டு தேவஸ்தானம் மறுபடியும் ஒரு முறை விளக்கம் அளிச்சிருக்காங்க. கடந்த 8ஆம் தேதியிலிருந்து இலவச தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. இதற்காக குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும் டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருது. இதனால பக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இதையொட்டி தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் ஆந்திராவின் பல்வேறு மாவட்ட பக்தர்கள் ஆர்வத்தோட வருகை புரிந்தவண்ணா இருக்காங்க.
ஆனா சோதனை முறையில் அமல்படுத்தப்பட இருப்பதனால முதற்கட்டமா சித்தூர் மாவட்ட பக்தர்களுக்கு மட்டுமே இலவச தரிசன டோக்கன்கள் வழங்கப்படும் தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்திருந்தது. ஆந்திராவின் பிற மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்கள்ல இருந்து வரும் பக்தர்களுக்கு இலவச தரிசன டோக்கன்கள் தற்போதைக்கு வழங்கப்படாது. ஏன்னா தற்போது சோதனை ஓட்ட முறையில மட்டுமே இலவச தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. தினசரி 2000 டோக்கன்கள் மட்டும் விநியோகம் செய்யப்பட்டு வருது. படிப்படியா இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பால இலவச தரிசனத்தை எதிர்நோக்கி இருக்கும் பக்தர்கள் அடுத்த சில மாதங்களுக்கு காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. அடுத்த தகவல் என்னன்னா, மீண்டும் டிஏ ஹைக், ஊதியத்துல பம்பர் அதிகரிப்பு வர உள்ளது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான டிஎன்எஸ் அலோன்ஸ் மற்றும் பென்ஷன் காரங்களுக்கான டிஎன்எஸ் ரிலீஃப் July 1 28% கிடைக்க தொடங்கி இருக்கு. குறிப்பிடத்தக்க வகையில சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஎன்எஸ் அலோன்ஸ 17%ல இருந்து 28% உயர்த்திருக்காங்க. இதுக்கிடையில இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மற்றொரு நல்ல செய்தியும் கிடைக்க உள்ளது. அரசு பண்டிகை காலங்கள்ல டிஎன்எஸ் அலோன்ஸ மேலும் 3% அதிகரிப்ப செய்யக்கூடும். அப்படி நடந்தா மொத்த டிஎன்எஸ் அலோன்ஸ் 31% உயரும். அதாவது ஊழியர்கள் காட்டுல பணமழை பொழிய போகுது. பணியாளர்கள் பணவீக்கத்துல இருந்து சிறிது நிவாரணம் பெற 3% டிஎன்எஸ் அலோன்ஸ் உயர்வை அரசு விரைவில் அறிவிக்கணும்னு ஊழியர்கள் சங்கம் கோருகிறது. ஏஐசிபிஐ குறியீட்டின் தரவு வெளிவந்து விட்டது. இந்த குறியீடு 121.7 எட்டியிருக்கு. இத்தகைய சூழ்நிலையில June 2021 டிஎன்எஸ் அலோன்ஸ் 3% அதிகரிக்கப்படுவது உறுதி. June 2021 குறியீடு 1.1 புள்ளிகள் அதிகரித்துள்ளதால் இது 121.7 எட்டியுள்ளது. குறியீட்டு தரவுகளின்படி டிஎன்எஸ் அலோன்ஸ் 31.18% இருக்கும். ஆனா டிஎன்எஸ் அலோன்ஸ் கணக்கீடு ரவுண்ட் கால்குலேஷன் பண்றது வழக்கம். ஆகையால் இப்போது டிஎன்எஸ் அலோன்ஸ் 31% இருக்கும். June 2021 டிஎன்எஸ் அலோன்ஸ் செப்டம்பர் மாத நடுப்பகுதியில அறிவிக்கப்படலான்ட்டு மதிப்பிடப்படுது. செப்டம்பர் மாத சம்பளத்துடன் ஊழியர்கள் இதை பெறக்கூடும். இப்போது ஜூன் மாதத்துல டிஎன்எஸ் அலோன்ஸ் 3% இன்க்ரீஸ் ஆனா மொத்த டிஏ 31% மாறும். 7th Pay கமிஷனின் மேட்ரிக்ஸின் படி Level 1 சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸின் ஊதிய வரம்பு 18,000 56,900 வரை உள்ளது. அடிப்படை சம்பளமான 18,000 28% என்ற விகிதத்துல மாதாந்திர டிஎன்எஸ் அலோன்ஸ் 5,040 ஆகும். 31% என்ற அளவுல இது 5,580 அதிகரிக்கும். அதன்படி ஆண்டு ஊதிய உயர்வு 6,480 இருக்கும். இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.